எலெக்ஷன் வந்தாலே ஒரே தகராறு. எனக்கு தொடர்வாங்க மட்டும் போதுமா? நாலு பேரை பத்தி கேன்வாஸ் பண்ணுவானா? நீ பாட்டு மொட்டமால வந்து படுத்துட்டிய. படுத்துக்கிட்டே நான் ஜெயிப்பேன். உன்ன மாதிரி சொன்ன எத்தனையோ பேரு. சரி சரி, அதை விடு, விஷயத்துக்கு வருவோம். அவங்கள பாரு, அவங்கள பார்த்து நல்லா பேசுட. என் பேச்ச கேட்டு ஓட்டு போட வேண்டாம். நான் இறைச்சிருக்கிற சில்லறைக்கு போட்டா போதும். மேடம், கண்ணனுக்கே ஓட்டு போடுங்க. போடுறோம். தேங்க்யூ. ஏண்டா வெயில்ல வேற சிந்த போஸ்டர் ஓட்டுறது நானு, பேனர் எழுதுறது நானு, நோகாம நல்ல நின்று வயசு பொண்ணுங்களுக்கு கர்ச்சிப் கொடுக்கறது மட்டும் நீங்களாடா? டாய், கண்ணனோட வலது கை இடது கை. இப்படியே பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல எவனாவது ரெண்டு கையும் எடுத்துருவான். டேய், இன்ஸ்பெக்டர் மகன் இன்பவள்ளி வராடா. வரல, இன்னைக்காவது கர்ச்சிப் கொடுக்கற சாக்கல அவன் கையை பிடிச்சிடுவான். ஒரு சின்ன காயம். அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னாங்க. நான் தான் வீட்டுல மூணு டாக்டர்ஸ் இருக்கீங்கன்னு பெருமையா சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். உங்க அன்பை அதிகமா காட்டி இந்த காயத்தை ஆழப்படுத்துறாதீங்க ப்ளீஸ். ஆமா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நீங்க எப்பவுமே இப்படித்தான். கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. நாங்க மூணு பேர் இருக்கோம் உங்களை நம்பி. இத பாரு, என்ன மாதிரி போலீஸ் அதிகாரிங்க. செத்து போனா அவங்க குடும்பம் சந்தியில் நின்னது அந்த காலம். இப்போ காலம் மாறிடுச்சு தெரியுமா? அந்த குடும்பங்களை காலம் பூரா காப்பாத்துறதுக்கு தமிழக அரசு தயாரா இருக்கு. சார், கொஞ்சம் நெஞ்சத்தை தொடர மாதிரி எழுதுங்க சார். எனக்கு எதை சொல்றேன்னு தெரியுண்டா. நீ சித்திரா, நான் சித்திரா, குறுக்க பேசாத. சிறப்பா நடிப்பேன்.
இந்த லெட்டர்லயாவது அவ மடங்கணும். ஆண்டவா, அஞ்சு மணிக்கு தான் கொடுக்கணும். நாளை முக்கா கொடுத்தா நான் பொறுப்பில்ல. காசை போறேன். நெக்ஸ்ட். இங்க என்னடா இழிப்பு? அவகிட்ட போய் இல்லையா? பேர சொல். ரவி சார். உன் பேரையா கேட்டேன்? அவ பேர சொல்டா. கமலா சார். கமலா? காணா காணா கமலா. தாடி அடிச்சிட்டு வா. எழுதி சார். போச்சுடா சார். வணக்கம் சார். என்னம்மா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் வேணும் சார். பாவம், எவ்வளவு ஒரு அப்பாவி வசமா மாட்டிக்கிட்டா. அட்ரஸ் சொல்லுமா? காதல் வசிய சித்தா ஜனகராஜ். குடும்பம் நடத்துறத விட வைத்தியம் பக்கறதும் பெரிய வேலையா போச்சு. இதுக்கு பேசாம நான் நர்சுக்க படிச்சிருக்கலாம். ஏன்டி நல்ல நாள் அதுவும் புலம்பிட்டு இருக்க? அவ என்ன போகணும்ட்டா போய் கால வச்சுட்டு வந்தா? ஏதோ கேம்ஸ் விளையாட போனா கால அடிபட்டுடுச்சு. அவளை போய் எதுக்காக சீன்ற? அம்மா, கட்டின புருஷனே சொல்லிட்டாரு, ஒழுங்கா கேட்டுக்கோ. இனிமே என்னோட விளையாட்டுக்கெல்லாம் நீ 144 போடக்கூடாது. நீங்க ஒத்தர் போகும் அவளை கெடுத்து குட்டிச்சோர் பண்றதுக்கு. இத பாரு, பொம்பளை பிள்ளையா லட்சணமா ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சுட்டு குனிஞ்ச தலை நிமிராம. குனிஞ்ச தலை நிமிர கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு காலங்காலமா நம்ம பொண்ணுங்களை அடிப்படையில அரெஸ்ட் பண்ற உங்களை முதல்ல புடிச்சு உள்ள தள்ளணும். அப்பதான் இந்த நாடு உருப்படும். இத பாரு ரோசி, நீ ஒண்ணும் ஒரி பண்ணிக்காத. இன்னும் எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் விளையாடு. புதுசா ஏதாவது விளையாட்டு இருந்தா அதையும் கத்துக்க. தேங்க் யூ டாடி. ஸ்டெல்லா, என் பொண்ணு முத முறையா பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு திருஷ்டி சுத்தி. ஏ ஸ்டெல்லா, நம்ம பொண்ணுக்கு ஞானஸ்நானம் பண்ணி ஒரு பேர் வச்சுமே, அது என்ன ஞாபகம் இருக்கு அவனுக்கு? உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் குழப்பம்னா இங்கேயுமா? இப்ப குடும்பத்திலயும் குழப்பம் வந்துருச்சுடி. ரகுன்ல போட்டிருக்கு. என்ன ரகுன் போட்டிருக்கா? RAGHன்னா என்ன? ரகுதானே? அதான் போட்டிருக்கு. ஐயோ, இது ரகுவோட ஷீல்டாச்சு. என் ஷீல்ட் எங்க போச்சு? ரகு, ரகு, உங்க ஷீல்ட் மிஸ் ஆயிருக்குமே. ஆமா, அது என்கிட்ட தான் இருக்கு. தேங்க் யூ. ஆனா என் ஷீல்ட் தான் எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நான் எவ்வளவு டீசன்ட்டா வந்து உங்ககிட்ட சொல்றேன். யார்கிட்ட மாட்டிச்சோ அந்த அறிவு கிட்ட கழுத வந்து சொல்ல வேண்டாம். ரொம்ப திட்டாதீங்க. அந்த அறிவு கிட்ட கழுத நான் தான். ரோசி, இந்த காலேஜ்ல எத்தனையோ பேர் போட்டியில கலந்துகிட்டாங்க, எத்தனையோ பேர் ஷீல்டு வாங்கினாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேர் ஷீல்டு மட்டும் மாறி இருக்க, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி சொல்லுங்க பாப்போம். அதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? ஐயோ ரோசி, அர்த்தம் இருக்குங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. என் ஷீல்டு கொஞ்சம் ஷீல்டு எதுக்காக கொடுக்கறாங்க? நம்ம திறமைய பாராட்டி கொடுக்கறாங்க. பாராட்டுறவங்க பணமா கொடுக்காம ஏன் பதக்கமா கொடுக்கணும்? பணமா கொடுத்தா செலவு பண்ணிடுவீங்க, பதக்கமா கொடுத்தா ஞாபகார்த்தமா வச்சிருப்பீங்க. அதான் ஞாபகார்த்தமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க ஷீல்ட என்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதையும் திருப்பி கேக்குறீங்க? புரியல. உங்க ஞாபகம் என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ரோசி, ஜோடினா ஜோடி, இதுவல்லவோ ஜோடி, சேக ஜோதி வாத்தியார். ஒரு பாட்டி போச்சேன்னு பதறக்கிட்டு இருக்கா? பாராட்டிக்கிட்டு இருக்கா? நீ என்றைக்காவது ஒரு நாளைக்கு ரகு வருவான், வரிசையில நிப்பான், லெட்டர் எழுதி வாங்குவான், 25 ரூபாய் தருவான்னு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தேன்டா. அசோசியேஷனையும் அவமானப்படுத்திட்டாங்கடா. சுத்தப்படாத வாத்தியார, வேற இழிச்சவா எவனாவது மாட்டாமலியா போயிருவான். டேய், மாட்டிக்கிட்டவனை விட்டுட்டு மாட்ட போறவனை பத்தி நினைச்சு அங்க சொல்றேன் என்ன? ஹாய் கலா, கண்மணிகளா ராஜகுட்டிகளா, இங்க வாங்க. கிரிகிரிகளா, இங்க வாங்க. என்னடா மம்மு இப்படி ஓடி வர? எல்லாம் உனக்காகத்தான்டா. என்னது? எனக்காகவா? ஆமாண்டா, நானும் ரோஷியும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க? மேல் சபை வேணுமா வேணாமான்னு அறிவு கட்டவன எல்லாம் உன்னை பத்தி தான்டா. என்ன பத்தியா? என்னடா அவ என்கிட்ட என்னென்ன சொன்னாலோ
அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கா. இந்த அப்புடி படி. என் அன்பிற்குரிய அவரே, என்னை புரிந்து கொள்ள ஏன் இவ்வளவு தாமதம்? அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் எனக்கு கிடைத்த அந்த பதக்கத்தை விட நீங்கள் அந்த ஆலம்பரத்தடியில் பேசிய அன்பான வார்த்தைகளையும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் ஞாபகத்தில் நான் இருப்பது என்ன? என்னுடைய ஞாபகத்தில் நீங்கள் இருக்க வேண்டாமா? இன்று மாலை 5 மணி அளவில் அணைக்கட்டருகில் அணைக்க காத்திருக்கும் ரோசி ரோசி ரோசி. டேய், நீ ஏன்டா அதை படிச்ச? மறைக்காதா டேய், இது சின்ன விஷயம், பெரிய விஷயத்துக்கு என்ன முடிவு பண்ண போற? ஏமா, நீ நம்ப மாட்டான் போல் இருக்க. இவனை நம்ப வைக்கணுமே. என்னடா யோசிக்கிற? இல்ல, இதெல்லாம் அவளே எழுதுனதுதானா? என்னால நம்பவே முடியல. நாகரிக உலகண்டாம் அம்மே, இதுல என்ன இருக்கு? இன்னும் எவ்வளவோ இருக்கு, போ போ, நீயே புரிஞ்சுக்கோ. பாரு, என்ன பண்ண போற? அணைச்சே பாத்துருவோம். Thank you.
சிண்டலா பண்றீங்க? என்கிட்ட விளையாடுனா தொலைச்சிடுவேன் அந்த ரோஸ் கிட்ட சொல்லுங்க. நான்சென்ஸ்,